ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லேன் அண்ட் வித் மீ முருகன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் டாபிக், ஸ்பின்னிங் டாப்ஸ். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் எந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம பை பண்ணணும், எந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம செல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் பற்றி சிம்பிளாக சொல்லணுன்னா, நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பெரிய கால்குலேஷன், நீங்கள் பெரிய மல்டிப்ளிகேஷன் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன கால்குலேஷன் தெரிஞ்சால் மட்டும்தான், சின்ன சின்ன நம்பர்ஸ். இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ளஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முன்னாடி, டிவைடட் பை உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், இன்ட்டு பண்ணி பண்ணுறது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பெரிய கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பெரிய டெக்னிக்கல் நீங்கள் கற்றுக்கணுன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மாதிரி புரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன எக்ஸாம்பிள் தான் அது. ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்கே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஸ்பின்னிங் டாப்போடைய கலர் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. இந்த ஸ்பின்னிங் டாப்போடைய விக் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ், விக்கோடைய ஹையே, விக்கோட லோ, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது வந்து வேலிட், சரிங்களா. சப்போஸ் வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லை, இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, விக் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, லோ வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 15 ஒரு 10% வந்து டிஃப்ரெண்ட் பெருசாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே கொஞ்சம் பெருசாக இருந்தது, கீழே வந்து அதோட ஒரு 10% சின்னதாக இருந்தால் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா அது நம்ம ஸ்பின்னிங் டாப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து விக்கோடைய லென்த்தை வந்து நான் சொன்னேன். இப்போ வந்து அந்த பாடி இருக்கு இல்லையா, இந்த பாடி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு பெரிய ரெக்டாங்குலர் ஷேப்பும் வரக்கூடாது, சின்னதாக ரெக்டாங்குலர் ஷேப்பும் வரக்கூடாது. இந்த கரெக்டான அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் மட்டும்தான் அது இருக்கணும். அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது கரெக்டாக இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா, கரெக்டாக இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை ஸ்பின்னிங் டாப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கலர்ன்றது வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது, நமக்கு ஸ்பின்னிங் டாப்பு இந்த ஃபார்மேஷனில் இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு, இப்போ எந்த இடத்துல அது ஃபார்ம் ஆச்சுன்னா பை பண்ணணும், எந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா செல் பண்ணணும்னா, உங்களுக்கு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஸ்பின்னிங் டாப்போடைய ஐ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பின்னிங் டாப் பைக்கு போகும்போது அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பின்னிங் டாப்போடைய அந்த ஐயை பிரேக் பண்ணிவிட்டு அந்த கேண்டில் வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்பின்னிங் டாப்போடைய ஐயை பிரேக் பண்ணணும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், ஸ்பின்னிங் டாப் நம்ம செல்லுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, செல்லுக்கு வந்து அந்த லோவை பிரேக் பண்ணணும். அந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்து செல் போகணும். எக்ஸாம்பிள் ரூல்ஸ் இருக்குது, நான் ரூல்ஸ் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் மட்டும்தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா என்னென்னா, மொத்தமே ஒரு 3 பை அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு, சைடுவேஸ். இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நம்ம எப்போவுமே சைடுவேஸில் யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி அப் ட்ரெண்டு, ஒன்லி டவுன் ட்ரெண்டு. இந்த 2 தான் நீங்கள் ஸ்பின்னிங் டாப் யூஸ் பண்ணணும், வேறு இந்த சைடுவேஸ்லாம் நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து நமக்கு எப்பவுமே அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப டவுன் ட்ரெண்ட் மாறப்போதெல்லாம் முன்னாடி இண்டிகேட் பண்ணோம், டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப அப் ட்ரெண்ட் மாறப்போதெல்லாம் முன்னாடி இண்டிகேட் பண்ணோம். ஸோ இந்த 2 விஷயத்த வந்து ஸ்பின்னிங் டாப் நம்மளுக்கு முன்னாடியே இண்டிகேட் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிளுங்க, அந்த செகண்ட் ரூல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப டவுன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போதுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எப்பயாச்சும் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகும். ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய லோ வந்து பிரேக் பண்ணி அந்த கேண்டில், 2 கேண்டில், ஸ்பின்னிங் டாப்புக்கு அடுத்த கேண்டில் லோவை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மேலே வந்துட்டு ரெட் கலர் கேண்டிலாகவே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறோம் பாருங்கள், அப் ட்ரெண்டில் உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகி அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அடுத்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய லோவை பிரேக் பண்ணிடுச்சு. பட் லோ பிரேக் பண்ணாலும் அது வந்து லோவுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் வந்து ரெட் கலரில் தான் க்ளோஸ் ஆகிருக்குன்னா நீங்கள் செல் போகலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கடைசியாக கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ரூல் பார்த்துடலாம். சேம் தான், உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு, ஸ்பின்னிங் டாப்போடைய ஐயை வந்து நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி க்ரீனில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நீங்கள் பை பண்ணலாம். அடுத்து வந்து ஃபோர்த் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆச்சுன்னா டைரெக்டாக செல் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் லைனில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக பை பண்ணிடலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக போட ஆரம்பிப்பேன். ஸோ அடுத்தடுத்து நான் போடுறேன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்பின்னிங் டாப்போடைய லோவை பிரேக் பண்ணி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம், செல் பண்ணியிருப்போம், உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ புரியுதுங்களா, நான் அந்த ரூல் சொன்ன மாதிரி நான் இங்கே இருக்கு பாருங்கள், ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுபடி ரூல் படி இங்கே வந்திருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், திருப்பியும் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து
டவுன் ட்ரெண்டில் வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து வந்து அந்த ஸ்பின்னிங் டாப்போடைய ஐயை வந்து பிரேக் பண்ணி அடுத்து கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரீனில் க்ளோஸ் ஆனோடனே நம்ம பை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு அவ்வளோ தூரம் ப்ராஃபிட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திருப்பி வந்து ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்பின்னிங் டாப்போடைய ஐயை பிரேக் பண்ணி அந்த அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு போயிருக்கு. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.